Hi friends, welcome to Poojitha's Kitchen. இன்றைக்கி நான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்ய போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கீரை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையுங்க. அது மட்டும் அல்ல, 48 நாட்கள் தொடர்ந்து இந்த கீரையை உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா உடம்பை வந்து இரும்பு போல் ஆகும்னு சொல்லுவாங்க. நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டால். ரொம்ப ஈஸியானது கூட. நம்ம வீட்டிலையே சின்ன தொட்டிலையும் இதை வளர்த்தலாம், கார்டனில் கூட வச்சுக்கலாங்க. ஈஸியாக வளரக்கூடியது இந்த கீரை, ரொம்ப சிம்பிளானதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து நல்லா அலசி எடுத்துட்டேங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது, பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கினா போதும். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் இதில் கலந்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, நம்ம எடுத்துருக்கிற ஆயில்லையே இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாதி போல் வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு சால்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆயிலையே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே இந்த கீரை வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதோட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க, அதையும் கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம இந்த கீரையை வந்து சட்னியாக கூட எடுத்துக்கலாங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,